ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு சீரியலே சக்தி ஏர்போர்ட்டுக்கு கிளம்பும்போது பொன்னி வேண்டுதலுக்காக கோவிலுக்கு போகிறத பற்றி சொல்ல உடனே அந்த கோவில் பேரை கேட்கும்போது பொன்னி அது வழிப்பிள்ளையார் கோவில்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட சக்தியும் இது ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் தானே இருக்குது, நானே உங்களை விட்டுறேன்னு சொல்லிட்டு பொன்னியை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் இப்படி பொன்னி சக்தி கூட கோவிலுக்கு போகிற விஷயத்தை கேள்விப்பட்ட ஜெயாவோ செம்மையாக கோவப்படுறாங்க. ஏன் கோயிலுக்கு போகிறவளுக்கு ஆட்டோவில் போக தெரியாதா, காரில் தான் போகணுமா என்னன்னு சொல்லிட்டு வர்ற வழி எல்லாமே திட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கமும் சக்தி பொன்னியை கோவிலில் விட்டுட்டு ஏர்போர்ட்டுக்காக காரில் கிளம்பும்போது திடீர்னு அங்கேருந்து வேகமாக வந்த ஒரு பைக் ஒன்று பொன்னி ரோட் கிராஸ் பண்ணும்போது அவங்க மேலே இடிச்சிருது. இதனால் ரொம்பவே பதட்டப்பட்ட பொன்னியோ பயத்தில் மயக்கமே போட்டுடுறாங்க. இதை பார்த்த சக்தியோ காரை நிறுத்திட்டு பொன்னிக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க போகும்போது அவங்க மயக்க போட்டு விழுந்திருக்கிறத பார்த்துட்டு பதறி போய் அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அங்க டாக்டரும் பொன்னிக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம அவங்க எழுந்திருக்க ஹாஃப் அன் ஹவர் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி சக்தி பொன்னி ஹாஸ்பிட்டல் சேர்த்து அவங்கள பாத்துக்கிட்டதுனால அவங்களோட பிளைட்டையே அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. இது எதுவுமே தெரியாத சக்தி வீட்டுல இருக்கவங்களும் நியூஸ்ல சக்தி போன பிளைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறது கேட்டுட்டு ரொம்பவே பயத்தோட நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜெயலட்சுமியோ ரொம்பவே அதிர்ச்சியோட என்ன பண்றதுன்னே தெரியாம நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிளைட்ல போனவங்க எல்லாருமே இறந்துட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே கஷ்டத்தோடய நின்றுட்டு இருக்காங்க. ஒருவேளை சக்திக்கு ஏதாவது ஆயிடுச்சோன்னு நினைச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன நடக்கும், பொன்னியாலதான் சக்தியோட உயிரே இப்ப காப்பாற்றப்பட்டிருக்குன்றத விஷயத்தை கேள்விப்பட்டு ஜெயலட்சுமி பொன்னி மேல கொஞ்சமாவது அக்கறை காட்டுவாங்களா இல்லையா, இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்.